வாமா சேர்ந்து ஜோடியா வாங்க. இப்படி நில்லுங்க. இரு 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 சம்பந்தி, இத நாம கையில வச்சு கூடாது, பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்கணும். இந்தாமா. சம்பந்தி, நீங்க ஏன் பர்ஸ் எடுக்கிறீங்க? நான் தான் காசு போடணும். அது என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க? நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி, நான் பொண்ணை பத்த சம்பந்தி, நான் தானே காசு போடணும். பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு முத முதல்ல வருது, நான் தான் காசு போடணும், அதான் முறை. என்ன அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல் முதல்ல அடி எடுத்து வைக்க போறா, நான் தானே காசு போடணும். நீங்க பர்ஸ் எடுக்க வரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு லொட்டு பணம் போட்டீங்களே, நான் ஏதாவது கேட்டேன்னா இது கும்பகோணம், என் ஊரு என் வீடு, நான் தான் போடணும். ஐயோ, மாயவரமோ கும்பகோணமோ ரெண்டு தஞ்சாவூர் ஜில்லா தான் இருக்கு. நீங்க பாருங்க சம்பந்தி, நான் தான் போடணும். என்ன மனுஷன், யாராவது முதல்ல காசை போடுங்க. ஆமாப்பா, யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா, எவ்வளவு நேரம் நிக்கிறது, பொண்ணுக்கு கால் வலிக்காது? மச்சின ரசல் வழி ஆரம்பிச்சாச்சு. போடுங்களே. போடுங்க சம்பந்தி. இல்ல, நீங்களே போட்டுருங்க சம்பந்தி. அது இல்ல சம்பந்தி, உங்க மனச நான் கஷ்டப்படுத்த கூடாது, நீங்களே போட்டுருங்க. அதுக்கு இல்ல, ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்தி இருக்கீங்க, இந்த ஒரு ஆரத்தி விஷயத்த உங்க மனச கஷ்டப்படுத்த நான் விரும்பல, நீங்களே போட்டுருங்க. அது இல்ல சம்பந்தி, இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான், அதை நான் மறந்துட்டேன். நீங்க போடுங்க சம்பந்தி, அதுதான் முறை. கோயில் என்னதான் இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே, நீங்க போறதா முறை போட்டுருங்க. அதுல சம்பந்தி, நீங்க போறதா முறை, நீங்க போறதா முறை, சொன்ன கிளம்பி நீங்க போறதா முறை, அதான் முறை, நீங்க போட்டு நீங்க போறதா முறை, நீங்க போறதா முறை, நீங்க இதான் முறை. போய் ஆர்த்தி தெருவுல கூட்டிட்டு வா, போ. நீங்க வாங்க வாங்க சம்பந்தி. நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை அழைக்கிறேன், வாங்க. அது இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடையது, நீங்க தான் முதல்ல உள்ள போனா அதான் முறை. இதை பாருங்க, நான் சொல்றது என்ன, இல்ல சம்பந்தி, நீங்க வந்து நாங்க நீங்க ஆர இதெல்லாம் ஏண்டா போட்டு தள்ளி போற. நீங்க ஆரத்து விஷயத்திலே நான் தான் நான் கொடுக்கற மரியாதை நீங்க நான் தான் உங்களுக்கு மரியாதை, மரியாதை இல்ல நான் என்ன தான் மரியாதை. பொண்ணு மாப்ள உள்ள போயிட்டாங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குற நேரம் ஆயிருச்சு, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, சம்பந்திக்கு சுத்தி போடு. நீ அப்பாவுக்கு சுத்தி போடு. ஜாம் ஜாம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் திருஷ்டி விழுந்திருக்கும், உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. சுத்து என்ன சம்பந்தி, நீங்க ராஜா வாட்ட ஒரு பையனை பத்தி என் பெண்ணு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணா நிலுங்க, டே இவங்க ரெண்டு பேருக்கு சுத்துறா. போங்க உள்ள, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க தான் நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. முதல்ல இந்த வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். காசு கொடுக்க மாட்டியா? நான் ரொம்ப கோக்கறேன். கொடுங்க. ஐயோ அண்ணே, இதுலக்க கூடாது, பெட்ரூம்ல வச்சுக்க. ஏன் இதெல்லாம்? சம்பந்தி சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல, நீங்க சாப்பிடறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடறதா முறை. அது நீங்க அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, மரியாதை மரியாதை. புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடு, வந்துடப்பா. லட்சுமி, சம்பந்திக்கு எத்தனை எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன் சம்பந்தி. துண்டு இங்க இருக்கு. உமா சாப்பிட வரியாமா? Thank you.
என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷ செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுக்கங்க. சம்பந்தி, இப்பத்தான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காரசாரமா இருக்கும், போட்டுக்கங்க. எத்தனை வயசாகுது? 48. நான் உங்க வயசை கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயசை கேட்க. அதுல பாதி 24. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல, லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்காக ஸ்பெஷலா பிடிச்சி வந்திருக்கேன், போட்டுக்கங்க. அது உங்க பொண்ணு தானே சம்பந்தி? அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை வீட்டில் இருக்கிற அந்த வாடி போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல காலனா கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே, அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டான், யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னா சொன்ன, அதை அவ வாயிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி? இது தூக்கி எறியற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 பவுண்டு. அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி, எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரம்மா. சட்டச்சா, நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்துருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? நான் புருஷன் இல்லாதவன். அதனால என்னம்மா, நானும் பொண்டாட்டி இல்லாதவன். ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல் முதல்ல என் பொண்ண நான் தானே வாழ்த்தினேன். நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? ராசி இல்லாதவன். எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா, உன் ஆசிதான் முக்கியம். நான் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? நான் வாழ்த்தினா அது பலிக்காது. ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படின்னு முதல் முதல்ல யார் உன்ன வாழ்த்தினாங்க? எங்க அப்பா. அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் போட்டாரா? இன்னைக்கு அதே வாயாலயம் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானமா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிருஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிருஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிருஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே, நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார், அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அப்ப நான் வருத்தப்பட்டா பரவாயில்லங்கிறியம்மா. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது. சம்பந்தி அம்மா, நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ண கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வந்தா தானே. என்ன சம்பந்தி, அவ எப்படி நடந்துகிட்டா? நான் சொன்ன மாதிரி தானே? இல்ல, என் பொண்ண வர சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் பண்ண.
சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி, கொஞ்சம் வாமா. இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பா, உன் நாத்தனார்மா, அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கி வாமா. வாமா என் பின்னாடி. இது ராமா உன் நாத்தனார், இதுதான் என் பொண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிமா. ரொம்ப நன்றிமா, அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன். சம்மந்தே, வாய் நமனமா இருக்குது. அந்த கும்பகோண வெத்தலைய இப்ப போடலாமா? சம்மந்தி வாங்க போடலாம்.